எங்க போனா இவன் கார்த்தி அட இது என்னது இது அழகா வேற பேக் பண்ணிருக்கு ஒருவேளை மீனாட்சிக்கு வந்திருக்குமோ அவ பின்னாடி இல்ல இருக்கா பேசாம நாமளே கொண்டு போய் கொடுத்துருவோம் அக்கா என்னக்கா இது கையில பாக்குறதுக்கு இந்த கிஃப்ட் பேப்பரே அழகா இருக்கு கொரியர் ஏதாச்சும் வந்துச்சா யாருக்கா வந்தது ஐயோ தெரியல கல்யாணி கார்த்தியோட ரூம்ல இருந்துச்சு ஒருவேளை மீனாட்சிக்கு வந்திருக்குமோன்னுதான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா அக்கா எங்க குடுங்க பாப்போம் ஐயோ கல்யாணி என்ன இப்படி ஆயிடுச்சு சாரி கா சரி சரி பரவால்ல வா முதல்ல இந்த இடத்தை சுத்தம் பண்ணுவோம் அப்புறமா இந்த டப்பாவை பார்க்கலாம் நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போங்க நான் மாப் போட்டு தொடச்சிடுறேன் சரி சாரி கா பரவாயில்லடி என்ன இது பழைய டப்பாலாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க எல்லாம் இந்த கல்யாணி வேலையா தான் இருக்கும் நான்சென்ஸ் எதையும் தூக்கி போட மனசே வராது பேசாம இந்த பாக்ஸை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட வேண்டியதான் அவங்களுக்கு வேணும்னா அங்கே போய் எடுத்துக்கிட்டோம் டஸ்ட் அலர்ஜி சித்தப்பா மீனாட்சியை பாத்தியா பாக்கல ஏன் என்ன விஷயம் அது அப்புறமா சொல்றேன் எங்க போயிருப்பா ஒருவேளை போன் எடுக்க ரூம்க்கு போயிருப்பாளோ சரி அங்கே போய் பார்ப்போம் ஒருவேளை மீனாட்சி எடுத்துக்கிட்டாலும் அப்ப பிரிச்சு பாத்திருப்பாளா அவசரம் ஒரு காஸ்ட்லி நகை ஆட்டைய போட்டா அத உங்களால பத்திரமா வச்சிருக்க முடியாதாடா உங்களெல்லாம் நம்பி தொழில் பண்ண வந்த பாரு என்ன சொல்லணும்டா பாஸ் இப்ப எதுக்கு பாஸ் டென்ஷன் ஆவாதீங்க டென்ஷன்லாம் ஆவாதீங்க அதான் அந்த நகை இந்த வீட்டுல இருக்கு தெரிஞ்சிடுச்சுல அமைதியா இருங்க பாஸ் எடுத்துடலாம் அட போட ஏன்டா கடுப்பேத்திக்கிட்டு நகை கடையில கூட ஈஸியா திருடிடலாம்டா ஆனா கும்பலா இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல திருடுறதா பெரிய ரிஸ்கே குய்யோ மியோன்னு கூட்டத்தை கூட்டி நம்மளை காட்டி கொடுத்துருவாங்கடா ஐயோ அப்ப என்னதான் பாஸ் பண்றது இங்கேயே பொறுமையா காத்திருப்போம் சந்தர்ப்பம் கிடைக்குதான் பாப்போம் இல்லன்னா ராத்திரி வீட்டுக்குள்ள இறங்கி பொருள் எடுத்துருவோம் பாஸ் இம்புட்டு பெரிய வீட்டுக்குள்ள எப்படி பாஸ் குதிக்க முடியும் எங்கயாவது எலி பூந்துருக்கோம் உள்ள பூந்து மேல போயிடுறியா மூஞ்ச பாரு எப்படி பொருள் எடுக்குதுன்னு யோசிங்கடா